வணக்கம். இப்போ ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது யானை. இந்த யானையை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ் வந்து நிறைய மிருகங்களை வச்சு படம் எடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா யானையை வச்சு நிறைய படம் எடுத்திருப்பாரு. நல்ல நேரம், அப்புறம் ரஜினிகாந்த் சாரை வச்சு அன்னை ஒரு ஆலயம், இன்னும் நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. வேறு சில தயாரிப்பாளர்களும் யானை வளர்த்த வானம்பாடி மகன், இன்னும் நிறைய படங்கள், ஒரு பக்தி படம் கூட வந்திருக்கு. இப்படிப்பட்ட படங்கள்லாம் அந்த வந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யானையை நல்லா பழக்கி அது கூட நல்லா கொஞ்சி குழாவி ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க அந்த காலத்து தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸ் எல்லாருமே. அது வந்து ஒரு காலகட்டத்துல ப்ளூ கிராஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிருகங்களை வதைக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரிஜினாலிட்டி வந்து போனதுனால அவ்வளவு தூரம் அதுக்கெல்லாம் ஒரு இம்பாக்ட் கிடைக்கல. இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில வந்து யானையை பத்தி மட்டும் இல்லாம மிருகங்களை வதைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்ட்டு எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான ஒரு விஷயம். நம்ம சைட்ல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச அளவு அவங்க அந்த அந்த உயிரினங்களையும் சமமா நம்ம இது பண்ணி அதுங்களுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காம இருக்கணும். யானையை பற்றி இன்னும் எக்கத்தக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணுங்க. நாங்களும் அதை பற்றிய விஷயங்களை எடுத்து சொல்றோம். இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லும் பொழுதே பாருங்க, ஆர்கே டாக்கிஸ் அனைத்து அம்சங்களுடன் சொல்றோம். இது மாதிரி உங்களுக்கும் நிறைய தோணுங்க, இதெல்லாம் நீங்க எடுத்து செய்யலாமே அப்படி தோன்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்குங்க. அதே போல ஆர்கே டாக்கிஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அந்த மறக்காம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பெல் பட்டன் தட்டுங்க, மறக்காம தட்டிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போன் பண்ணி கூட சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க என்கரேஜ் பண்ண பண்ணதான் நாங்க நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும்.